ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி சர்வரி ஆண்டு ஆடி இருபத்தி மூன்றாம் நாள் மகா சங்கடகர சதுர்த்தி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு மிகவும் சால சிறந்தது இன்றைய வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு சென்று அம்பாளை வழிபடுவது நீங்கள் நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய நல்ல நாளாக இது திகழும் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகுகாலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலைகளின் நிலவரம் மிதுனத்தில் ராகு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் தனுஷில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் இன்றைய வெள்ளிக்கிழமையில் ஆடி மாதம் கூழ்வார்த்தல் என்பது இந்த வார வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு யார் யாரெல்லாம் இன்னும் கூழ் ஊத்தலையோ இந்த கூழ்வார்த்தல் மிகவும் சிறந்தது பன்னிரண்டு மணிக்கு மேலே கூழ் வார்த்துட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு கும்பம் படையல் போடுவாங்க அதுவும் இந்த ஆடி மாதம் இந்த வெள்ளிக்கிழமை செய்வது மிகவும் உத்தமம் ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் எதிர்பார்த்த இடத்தில் தனவரவு அதிகரிக்கும் நற்பலன்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் உயர்கல்விக்கு செல்வதற்கான பாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள் குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் ஆர்வமான முறையில் இருப்பார்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் ரிஷவராசி அன்பர்கள் நண்பர்களின் மூலம் தொழில் சார்ந்த விஷயத்தில் லாபம் கிடைக்கும் புதிய பொருட்களெல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு கிடைக்கும் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிகம் நாட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு கிருத்திகை ரோகிணி மிருகர் சீரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் கவனம் தேவை மிதுனராசி அன்பர்கள் மனதில் பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் இன்றைக்கி என்ன பண்ணலாம் எது செய்யலாம்னு ஒரே பரபரப்பாக காணப்படுவீர்கள் ஒரு மகிழ்ச்சி பொங்குகூடிய ஒரு நாள் தனவரவு அதிகரிக்கும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சால சிறந்தது விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் மூன்று மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் கடகராசி என்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் விவசாயம் சார்ந்த தொழில்களில் அதிகம் லாபம் கிடைக்கும் தேவையற்ற அவப்பெயரை தவிருங்கள் விவாதங்களை ஈடுபடுவாமல் இருப்பது உங்களுக்கு சால சிறந்தது வர்த்தகம் தொடர்பான முதலீடுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் தேவை சிம்மராசி அன்பர்கள் நண்பர்களின் மூலம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அதனால் சில லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதும் மற்றவரிடம் அன்பாய் பேசுவதும் உங்களுக்கு சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் மூன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் அந்த எட்வெய்ட்டை குறைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லது கன்னியாராசி அன்பர்கள் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட்டு சிக்கல்களில் சிக்குகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது அதனால் வாய மூடிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா கன்னியாராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே சால சிறந்தது உயரதிகாரிகளிடத்தில் எஸ்னா எஸ் நோனா நோன்னு சொல்லாமல் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா ஆமாம் சார் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது எதிர்த்து பேசினால் உங்கள் வேலைக்கே ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலைகள் நிலவுவதால் அமைதி காத்தல் என்பது கன்னியாராசி அன்பர்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் இரண்டு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் புதிய நபர்கள் உங்கள் இல்லத்திற்கு வருகை தருவார்கள் அவர்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற விவாதங்கள் வந்து போகும் எதிர்கால தொடர்பான சில முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஐந்து சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நல்ல நாள் ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தை தாயிடத்தில் கனிவோடு பேசுங்கள் தேவையற்ற விஷயங்களை தவிருங்கள் அதாவது கூடயாவது சண்டை போடலாமானு அலையக்கூடிய ராசி தான் இந்த ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசுவாங்க இவங்க நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு பிறத்தாருக்கு கெடுதல் செய்யக்கூடிய நபர்கள் அதனால் நீங்கள் நல்லதும் செய்ய வேணாம் கெடுதலும் செய்ய வேணாம் என்ன சார் பண்ணுறதுன்னா அமைதியாக இருங்க உங்கள் வாய் தான் உங்களுக்கு சத்ரு வாய்ப்புகள் கிடைக்கும் தாயிடம் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வருகின்ற கால நேரம் இது ஆகையால் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்ரீமடத்தில் காஞ்சி பிரிவாரை மனதால் பூஜிப்பது சாலச்சிறந்தது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் எழுத்து தொடர்பான விஷயங்கள் சற்று தலை தூக்கும் ஆனால் சரியாயிடும் செப்டம்பர் ஒன்னுலேருந்து தனுசு ராசிக்கு கொடி கட்டி போகிற ஒரு மிகப்பெரிய நல்ல நாள் வேலை திருமணம் பணம் எல்லாம் தடையாக இருந்தது இனிமேல் வெற்றிகரமான சூழல் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி மூணுக்கு அப்புறம் எல்லாமே சரியாக போயிடும் செப்டம்பர் ஒன்றுலேருந்து நல்லாயிருக்கும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு புதிய தொழில்நுட்பம் சார்ந்த சில தெளிவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஏழு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் சுபகாரியம் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் செயல்முறைகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் இழந்த சில பொருட்களை உங்களிடம் வந்து சேரும் அதற்காக நீங்கள் வீண் அலைச்சல் பட வேண்டாம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மேன்மையை தரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் எட்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்கள் தேவையற்ற சிந்தனைகளை மேற்கொள்ளாதீர்கள் எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு நினச்சிக்கிட்டே போனீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு நன்மையான நாளாக இது இருக்கும் நீங்கள் ஏதாவது போய் அவங்க ஏதாவது ஒன்று பேசுவாங்க குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாள் அதனால் மூடி அமைதியாக இருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும் ஏன்னா கும்பராசி அன்பர்கள் ஒன்று மனசில் வச்சுட்டாங்கன்னா அதை செய்து முடிக்கிறது வரைக்கும் அவங்க தூங்க மாட்டாங்க ஒரு நல்ல ராசி அது சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்படும் அதாவது பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் முழு கவனத்துடன் ஈடுபடுவது சால சிறந்தது நன்மைகள் அதிகளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம் ஹார்ட்டில் வரும் அதுக்கு என்ன சார் ஹார்ட்டில் ஹெல்த் ப்ராப்ளம் வருதுன்னா என்ன சார் பண்ணனும் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு சால சிறந்தது அதாவது இந்த திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற உவரி சுயம்பு வணங்குவது மிக பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு மீனராசி அன்பர்கள் பூர்வீக சொத்துக்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் பிள்ளைகளின் செயல்பாடுகள் சத் அதில் கவனம் தேவை தேவையற்ற விஷயங்களை நீங்கள் பேசாதீர்கள் இந்த மீனராசியில் பிறந்தவங்க ஆண் பெண் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது மீனராசி புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு காலம் இது அதுவும் இந்த ரேவதி நட்சத்திர பிறந்தவங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் மூன்று பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் வணக்கம்